ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு தஸ்மினாஸ் கிச்சன். இன்று நான் இங்கு நல்ல டேஸ்டியாயும் ஷமி கபாப் எங்கே நக்ரோன் சந்தேன். அது வெளியதிரே அச்சு யூஸ் ஆக்கித்து. ஈ ஷமி கபாப் நல்ல சூப்பர் டேஸ்ட் ஐத்திக்கிறேன். அப்போ இங்கே பொறுத்து எங்கள் நேக்ரோ சந்தாங்க நோக்கிட்டு வர உடனே ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துற. ஈ குக்கருக்கு பாதி கப்புறத்துற கடலை பேரர் நஞ்சிட்டு வச்சுட்டு என்ன அதிட்டுன்ட்டுல அதில் பின்ன கால் எரிச்சிற பீஸ் இது வெள்ளியதர் எரிச்சிற பீஸ் ஐத்திக்கிற அது கழுவி க்ளீனாக்கி இட்டுன்ட்டுள்ள அதில் பின்ன ஒரு 10 வெள்ளுள்ளி இட்டுன்ட்டுள்ள சிறிய கண்ட இஞ்சி இட்டுன்ட்டுள்ள 3 காய்மொலை இட்டுன்ட்டுள்ள காய்மொலை இட்டு தாப்பின ஒரு தேல் தண்ணி வீத்திட்டு வேவு வச்சுன்ட்டுள்ள வேவு வைக்கிற முன்னல் அதுக்கு நான் கால் சமைச்சத்தர மஞ்சளில் பொடி இட்டுன்ட்டுள்ள அதில் பின்ன டேஸ்ட்டுக்கு தக்க உப்பிடணும். உப்பிட்டு வேவு வைக்கும். விசில் எத்தனை வரும்னு சொன்னீங்க, நீங்கள் குக்கரில் எத்தனை விசில் பந்திங்கு எரிச்சி பேவுர் நோக்கரும் அத்தனை விசில் பந்திங் மெய்யா வரும். உடனான குக்கரை லிட்டு முச்சித்து பேவுக்கு வச்சுன்ட்டுள்ள உடனே 5 விசில் எடுத்துறேன். 5 விசில் ஒரு தம் பந்துரு உட உப்பனாக்கி காட்டின்ட்டுல நோக்கரும் அடிச்சல நல்லா பெந்துரு. எங்கதில் தண்ணி உண்டு, தண்ணி பத்திக்கலான்ட்டு இப்போ நான் உடைய தண்ணீரும் பத்து வாட்டுக்கு வச்சுன்ட்டுள்ள கேஸ்ல தீப்பாட ஆன் ஆக்கி குக்கர் வச்சுன்ட்டுள்ள வச்ச போல தண்ணியெல்லாம் நல்லா பத்துரு. பின் இதில் கடலை பேலம் நல்லா பெந்து எச்சும் பெந்துரு. தண்ணி நங்கு பத்திக்கிட்டேன் கைத்து நல்லா பயவாட்டின்ட்டுள்ள தண்ணியெல்லாம் நல்லா பத்தியோ பந்துன்ட்டுண்டு கடலை பேலம் நல்லா கழிஞ்சோ பந்துன்ட்டுண்டு நல்லா பத்தட்டு நல்லா பத்தியதே கெசரத்தி பந்தாக்கிட்டு நான் சப்பை உபிச்சுன்ட்டுள்ளேன். உடனே நீங்கள் குக்கர் நோக்கும்பு குந்தா தண்ணியெல்லாம் நல்லா பத்திரு நல்லா ட்ரை ஆயிரு. இப்போ நான் கேஸ்ரத்தி பந்தாக்கிட்டு சப்பை உபிச்சுறேன். சப்பாயது மிக்ஸி ஜார் எடுத்துறேன். மிக்ஸி ஜாருக்கு ஈ சப்பாயோ ஈ மிக்சர் உண்டலே கடலை பேலரோ அது இட்டுத்து நானோட கிரைண்ட் ஆக்கின்ட்டுள்ளதான். எந்த தண்ணி எந்த பீத்தோக்கு இல்லை இங்கே கிரைண்ட் ஆக்கும். கிரைண்ட் ஆக்கியதோட நானோட ஒரு பவுல் கிட்டுன்ட்டுள்ள ஆனால் நான் ஜென்ட் பேட்ச் ஆக்கித்து இதரும் கிரைண்ட் ஆக்கி தெடுத்துறேன். உடனே நான் ஜென்ட் பேட்சும் கிரைண்ட் ஆக்கி தெடுத்துறேன். அதுக்கு நானோட சிச்சரியை கட்டாக்கி ஒரு நீருளிரும் இட்டுன்ட்டுள்ள அதில் பின்ன கொரிய கொத்தமரி சொப்பு கட்டாக்கி அதில் இட்டுன்ட்டுள்ள இட்டு தாப்பின்ன ஒரு சம்ச்சத்தத்தில் கரம் மசாலரை பொடி இட்டுன்ட்டுள்ள இது ஹோம்மேட் கரம் மசாலா பவுடரு. இதில் லிங்க் பேனிங் கேக்கரும் நான் தண்டேன். நல்லா இட்டு தாப்பில் நல்ல ஒர்க்கத்தும் மிக்ஸ் ஆக்கின்ட்டுள்ள ஈ நீருள்ளி எல்லாம் உண்டல்லே ஈ மிக்சருக்கு நல்லா பிடிக்கணும். சந்திங்க எல்லாம் ஒட்டி மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆக்கி தாயதே நெக்ஸ்ட்டு நானோட இங்கே நான் ஒரு முட்டை உடச்சி திட்டோன்ட்டுள்ள இதுக்கு ஒரு முட்டை உடச்சி திட்டங்க உண்டல்லே நல்லா டேஸ்ட்டாக வரும். நாங்கள் பின்ன வேறு எக்ஸ்ட்ரா இந்த சொர இல்லை முட்டை உடச்சித்து முக்கி முக்கித்து காவலி கிட்டாண்டி டைரெக்ட் இதுக்கே ஒரு முட்டை உடச்சி திடரும். இட்டுத்து நல்லா மிக்ஸ் ஆக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆக்கி தப்பின இப்போ தெரியல அண்டன்ட்டு போல அவர் எந்த பேடி கண்டா கை கொடுத்தல எண்ணெய் தோத்தரும் எத்தனை பிள்ளைய வேணும் அத்தனை பிள்ளைய உண்டு எடுத்துட்டு ரவுண்டு ஷேப்பில் இதாக்கி தெடுக்கிறோம். இந்த ரவுண்டு ஷேப்பில் ஒத்தி தெடுக்கிறது நான் ஒரு காவலி வச்சேன் காய்க்கோவு. உடனே நான் கை கொடுத்தல எண்ணெய் தோத்தியேன். எண்ணெய் தோத்திட்டு எத்தனை பிள்ளைய உண்டை வேணும் நோக்கி தெடுத்துட்டு ரவுண்ட் ஆக்கிட்டு கைக்கு இந்த 10 இல்லை அப்போ ஜஸ்ட் இங்கே நான் ப்ரெஸ் ஆக்கிட்டு இங்கே நாக்கி இங்கே இத்துதான் இங்கே நாக்கித்து எல்லாம் ரெடியாக்கி ஒரு பிளேட்டில் வச்சு இங்கே இத்து என்னோட குறியை ரெடியாக்கிட்டு பிளேட்டில் வச்சுருதை காட்டுறேன். எனக்கு நோக்கொரு குறைய ரெடி ஆயிரு. இப்போ நான் காவலி கொடுத்ததில் எண்ணெய் பீத்திரேன். எண்ணெய் பீத்திட்டு கேஸ் எடுத்து மீடியமில் வச்சுட்டு ஒரு ஒரே ஆக்கியோ கபாப் ரொண்டல்லே நான் ஃப்ரை ஆக்கோ கிட்டுன்ட்டுள்ள ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைடு அடிமடிச்சு திடணும். லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் ரெண்டு கொடுத்தாலும் காய்க்கொந்தா ஜெண்டு சைடு நல்லா காஞ்சி தாயதை எடுத்துட்டு பிளேட் கிட்டு இங்கே இத்து இப்படி நாங்கள் இதெல்லாம் காய்க்கும் முண்டல கேசரத்தி மீடியமில் வச்சுதே காய்க்கோரும். சம்ம ஜோரில் எல்லாம் வச்சு காய்க்கண்டா ஒர்க்கல கலரு யாரமே பண்டு பின்ன நாங்கள் அதுக்கு முட்டையெல்லாம் மிக்ஸ் ஆக்கிறேன் நோக்கிறதா எங்கே பந்துருச்சு நாங்கள் எக்ஸ்ட்ரா பாட முட்டைக்கு முக்கித்து இதாக்கித்து டிப்பாக்கித்து காய்க்கிற சொருத்துறாண்டி ஒரு சாத்துக்கு அதுக்கே முட்டை உடச்சி திட்டு ஒரு சாத்துக்கு காய்ச்சித்து எடுக்கா நோக்கியாரில்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடு காஞ்சித்து நான் அதில் எடுத்துட்டு ஒரு பிளேட் கிட்டுன்ட்டுள்ளேன். அங்கேயுமே ஜெண்டாமத்த ரவுண்டு நானோட காய்ச்சித்து எடுக்கிறேன். ஜெண்டாமத்த ரவுண்டு அங்கேயுமே நான் இட்டுன்ட்டுள்ள காய்க்கவும் ஜெண்டு சைடு நல்லா லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டு கொடுத்தோல காய்ச்சிங்க இத்து ஜெண்டு சைடு நல்லா காய்ச்சதை எடுத்துட்டு ஒரு பிளேட் கிட்டுத்து சர்வ் ஆக்கிங்க இத்து நோக்கியாரில்ல ஃப்ரெண்ட்ஸ். நானாக்கியும் ஷமி கபாபுட ரெடி ஆயிரு. நீர் எரிச்சில் ஆக்குறாண்டிண்டலே வெள்ளியதர் எரிச்சில் ஆக்கிங் உண்டலே ஜபர்தஸ்து டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஒருக்க ட்ரை ஆக்கும் எங்கள் என்ன ஆயிடுச்சு எனக்கு கமெண்ட்டில் செல்லரும். இதுக்கு சாஸும் வேண்டும் எந்தும் வேண்டும் தின்னுக்கு அத்திர நல்லா டேஸ்ட் இருக்கிறேன். இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோ கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும்.